எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க, நம்முடைய சிந்தனை பெட்டகத்தில் கொலை அறுவடை கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். கான்ஸ்டபிள் மாணிக்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு எஸ்ஐ வேலு. மாணிக்கம் எஸ்ஐயை பார்த்து, தம்பி நீங்க கேட்குற கேள்வி எனக்கு நல்லாவே புரியுது. பெருமாள் அண்ணனும் அந்த எஸ்ஐ துரைசாமியும் ஏதாவது கேஸில் மாட்டியிருக்கிறாங்களா, போயிருக்கிறாங்களா, வந்திருக்கிறாங்களா நீங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. எங்கள் ஸ்டேஷனுக்கும் உங்கள் ஸ்டேஷனுக்கும் நிறையா கேஸு மிங்கிளாகி பிரித்து கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு கேஸு ஞாபகம் இருக்குது தம்பி. மாணிக்கம் அப்படிங்கிறவர் எஸ்ஐ வேலுவோட ஸ்டேஷனுக்கு பக்கத்து ஸ்டேஷன், அடிக்கடி உன் ஏரியாவா ஏன் ஏரியாவான்னு பிரச்சனை வர ஸ்டேஷனே அதுதான். அங்கே போய் கேட்டால் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு லோகு சொல்லவே வேலு அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை கூப்பிட்டு விசாரிச்சிட்ருக்கிறாரு. மாணிக்கம் தொடர்ந்து பேசுகிறாரு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு 6 பசங்க ஊட்டியிலிருந்து வந்தானுங்க. அந்த பசங்க எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் கேமரா அது இது லொட்டு லொசுக்குன்னு வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. கூட ஒரு பொட்டப்புள்ள இருந்த மாதிரி ஞாபகம். அப்போ நானும் எங்கள் எஸ்ஐயும் ரவுண்ட்ஸ் போயிருந்தோம். அவனுக்கு கூப்பிட்டு என்னன்னு விசாரித்ததுக்கு காலேஜ் பசங்க ஊட்டியிலேருந்து வந்தேன்னு சொன்னானுங்க. ஏப்ரல் மேல நாங்கள்லாம் ஊட்டி கொடைக்கானல் போகும்போது நீங்கள் ஏன்டா இங்கே வந்தீங்கன்னு கேட்டதுக்கு நக்கலாக பதில் சொன்னானுங்க. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாங்கும்போது அங்கிருந்தா உங்கள் பழைய எஸ்ஐ துரைசாமியும் பெருமாள் அண்ணன் வந்தாங்க. வந்து ரெண்டு பேரும் அந்த பசங்கக்கிட்ட என்னென்னமோ பேசி அந்த பசங்க கோவப்பட்டு இவங்க கோவப்பட்டு கடைசியில் துரைசாமி பெருமாளுமே அந்த பசங்க 4 அடித்து ஜீப்பில் ஏற்றினாங்க. எங்கள் அசையை கூப்பிட்டு உங்கள் துரைசாமிக்கிட்ட என்னன்னு கேட்டதுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஏரியா உங்கள் ஸ்டேஷனுக்கே ஆகாது. அந்த ஏரியாவிலிருந்து உங்கள் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 7-10 கிலோமீட்ரு. அது எங்கள் ஸ்டேஷனுக்கு சேர்ந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா அந்த பசங்க என்னானாங்க ஏதானாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு முறை எங்கேயோ பார்க்கும்பொழுது பெருமாளை நான் கேட்டேன், ஆனால் அந்த பசங்களை கூட்டிகிட்டு போனீங்களே என்னாச்சு அப்படின்னு. பெருமாளன் அதுக்கு அதை பற்றி உனக்கு என்ன உங்களோட வேலையை பாருன்னு சொல்லி மூஞ்சடிச்சு மாதிரி பேசிட்டா. அப்படி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு தம்பி. அப்புறம் எங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத கேஸு, அது யார் பின்னாடி ஓடுறதுன்னு எங்கள் ஸ்டேஷனில் எல்லாருமே சொன்னங்காட்டி நாங்களும் விட்டுட்டோம் தம்பி. எல்லாமே கேட்டதுக்கப்புறமா வேலு, அண்ணன் வேற ஏதாவது அந்த பசங்க யாரு என்ன, அந்த பசங்க அதுக்கப்புறம் என்னானாங்க ஏதாவது தெரியுமா? தம்பி நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், பெருமாள் அண்ணனை கேட்டதுக்கு அவர் மூஞ்சடிச்ச மாதிரி பேசிட்டாரு. நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்காம எங்கள் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும் அதை விட்டுற சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் விட்டுட்டோம்ப்பா. ஆனால் உங்கள் ஸ்டேஷனில் ராமலிங்கமுக்கு தெரியுமே. ஓ, ராமலிங்கம் உங்களுக்கு தெரியாதுல்ல? ராமலிங்கமா? யார் சொல்கிறீங்க? உங்கள் ஸ்டேஷனில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். நீங்கள் வரதுக்கு 4-5 மட்டும் தான் ஆனார். ஏன்னா அந்த அன்னைக்கு ஜீப்பில் அவரு இருந்தார். நீங்கள் அவர் கேட்டால் அவருக்கு டீட்டெயில்ஸ் தெரியுமே. அப்படியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெளியில் வந்து ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண இன்ஸ்பெக்டர் ஆப்போசிட் சைடு வராரு. என்னப்பா சொல்லு சார், இந்த கேஸில் ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு சார், அதை பற்றி உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும் சார்? துரைசாமியும் பெருமாளும் ஏதோ ஊட்டிலேருந்து வந்த 5-6 காலேஜ் பசங்களை, இங்கே பாரு இங்கே பாரு, நான் உங்கள்கிட்ட அந்த விளக்கம்லாம் கேட்க கிடையாது, என்ன சொல்ல வந்தியோ ஷார்ட்டாக சொல். அதான் சார், அந்த பசங்களை வந்து விசாரித்து நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்திருக்காரு சார். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த பசங்களுக்கு இது இவங்க ரெண்டுத்தோட கொலைகளுக்கு பின்னாடி இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது சார். அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் கேட்கணும். நீங்கள் ஸ்டேஷனுக்கு எப்போ வருவீங்கன்னு சொன்னால் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன தோரணை வருது பார்த்தியா? இன்ஸ்பெக்டர் டக்கு இப்படி கொண்ட உடனே வேலுக்கு என்ன பேசுன்னு தெரில. அப்படி இல்லை சார், இந்த கேஸ் டீட்டெயிலாக கேட்கணும், அதனால தான் சார் எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். நான் எஸ்பி பார்க்க போயிட்டுருக்கிறேன், கலெக்டர் ஆஃபீஸில் இது ஒரு முக்கியமான டீட்டெயில் கொடுக்கணுமாம்மா, மீட்டிங் இருக்குன்னு எஸ்பி வர சொல்லியிருக்காரு. நான் எப்போ வரும் எனக்கு தெரியாது, உனக்கு வேணும்னா ஸ்டேஷனில் யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கோ சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபோனை வச்சதுக்கப்புறம் வேலுக்கு கோவம் வந்தாலும் அடுத்த ஃபோன் லோகுக்கு போகுது. ஃபோன் அட்டன் பண்ணுறாரு லோகு. லோகு சொல்லுங்கள் சார், எல்லா டீட்டெயிலும் கேட்டதுக்கப்புறமா லோகு, ஆமாம் சார் அந்த மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சார் நம்ம வேணா எதுக்கும் ராமலிங்கம் அண்ணாட்ட கேட்டு பார்க்கலாமா? அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அப்போது வாங்க. டீ டம்ளரை குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு ராமலிங்கத்தை பார்க்குறாரு எஸ்ஐ வேலு. வேலுவை பார்த்து ராமலிங்கம், சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் அப்போது நானும் தான் கூட போனேன்.
வழக்கமாக நம்ம ஸ்டேஷன்லேருந்து ரவுண்ட்ஸ் போகிறது எப்போவுமே உண்டு. துரைசாமி வந்து அந்த ஏரியாவில் என்ன பிரச்சனைகள் இருக்குதான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருப்பார். அன்னைக்கு நான், துரைசாமி, பெருமாள் மூணு பேரும் தான் போனோம். அப்படி போகிறப்போ எதர்ச்சியாக தான் அந்த பக்கம் போனோம். அப்போது பக்கத்து ஸ்டேஷன் ஏரியா தான் அது. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்ஐயுமே கான்ஸ்டபிளுமே, அந்த ஆள் பேர் மாணிக்கன் நினைக்கிறேன், அவரும் ஃபுல்லாக எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டக்குன்னு இவங்களோட என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஏதோ பேசினாங்க. பேசிட்டு அந்த பசங்க பக்கத்தில் போய் அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. சார், இந்த ஸ்டேஷனுக்கு அது இல்லைங்க சார், அந்த ஏரியா அவங்களோட தான் நான் எவ்வளோ தூரம் சொன்னேன். ஆனால் பெருமாளும் துரைசாமி கேட்கவே இல்லை. ஆறு பசங்க ஒரு புள்ள, அந்த பிள்ளையை மட்டும் போக சொல்லிட்டாங்க. ஆறு மணிக்கு மேலே பிள்ளைகளை வச்சிருக்கூடாதுன்னு சொல்லங்காட்டி அந்த புள்ள மட்டும் போயிடுச்சு. ஆனால் அந்த ஆறு பசங்களை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பையனுங்க சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது ஊட்டியிலிருந்து ஏதோ படம் எடுக்கிறதுக்காக வந்த பசங்களாமா, காலேஜில் மூணாவது வருஷம் படிச்சுட்டு இருந்த பசங்க. அந்த பசங்க மேலே என்னென்னமோ கேஸ் போட்டாங்க. அவனுங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அடித்த மாதிரி இருந்துச்சு. தண்ணி அடிச்சிருக்கிறானுங்க, பிள்ளைய வந்து வன்கொடுமை பண்ணானுங்க, தேவையில்லாமல் பர்மிஷன் இல்லாமல் ஷூட்டிங் எடுத்தானுங்கன்னு என்னென்னமோ பேசி அந்த பசங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே நான் இருந்தேன், ரைட்டர் இருந்தார், லோகு இருந்தார், எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லிட்டு பெருமாளும் துரைசாமியும் மட்டும்தான் அந்த பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பசங்களும் திருப்பி ஏதோ கத்திக்கிட்டு கிடந்தாங்க. கிட்டத்தட்ட நைட்டு முச்சூடும் ஒரே அடி உத கத்தலாக கிடந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் என்ன நடந்துச்சு எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரில அப்படின்னா, நீங்களும் அங்கே தானே இருந்தீங்க? ஆ இல்லைங்க தம்பி, எங்களை போக சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க தம்பி, நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு 10-11 மணி காட்டெல்லாம் எங்களை போக சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். ஸ்டேஷனில் எஸ்ஐ துரைசாமியும் பெருமாள் மட்டும்தான் இருந்தாங்க. அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த பசங்க இருந்தாங்களா? இல்லைங்க தம்பி, அடுத்த நாள் ஸ்டேஷனுக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த பசங்க இல்லை. நீங்கள் யாராவது அரசல் புரசில் அந்த பசங்க எங்கே போனாங்கன்னு தெரிஞ்சு இல்லை எஸ்ஐக்கிட்டேயோ பெருமாள் கிட்டேயோ கேட்டிங்களா? தம்பி, எஸ்ஐ கிட்டலாம் பேச முடியாது, அவர் இன்ஸ்பெக்டரே என்னன்னு முழுங்கிறவர். பெருமாள் கிட்ட ஒரு வாட்டி கேட்கும் பொழுது, உனக்கு என்ன உன் வேலையை பாரு, அந்த பசங்க ஊட்டியிலேருந்து எதுக்கோ வந்து திருட்டுத்தனம் பண்ணுறக்காக வந்திருக்கானுங்க, வரும்போது தப்பு செய்யறக்காக ஒரு பிள்ளை கூப்பிட்டு வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் கேமரா அது இதுவும் திருடிட்டு வந்துட்டானுங்க, ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு பொது இடத்துல அந்த பிள்ளை கூட கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க, அதனால நாங்கள் அந்த கேஸை ஊட்டி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆறு பசங்களும் ஒரு பையனோட அப்பா வந்து பெரிய ஆளாகுமா, அவங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆட்களை பிடிச்சு கொண்டாந்து ஊட்டி ஸ்டேஷன்லேருந்து அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபுல் டீட்டெயில் தெரியலிங்க தம்பி. இந்த கேஸு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் எப்படி சூட ஆரம்பிச்சிச்சோ அப்படி கீழே இறங்கிடுச்சு. அந்த பசங்க இந்த ஸ்டேஷனில் ஒரு நாள் நைட் தான் இருந்தாங்க, அடுத்த நாளே ஊட்டி ஸ்டேஷனுக்கு ஹேண்டோவர் பண்ணாங்க. அந்தன்னைக்கே அந்த பையனோட அப்பா வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டார். தம்பி, ஏன் இப்படி கேட்குறீங்க? ஏன் அந்த கேஸில் ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா? இல்லைண்ணே, முதல்ல துரைசாமி ஆக்சிடெண்ட்டாக இறந்துருக்காரு, அந்த கேஸ்லேயே எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. இப்போது பெருமாளும் இறந்துட்டார், அவரை கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு பக்காவாக தெரிஞ்சிருச்சு. இவங்களுடைய முன்னாடி கேஸில் யாரையாவது தண்டிச்சு பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களான்னு செக் பண்ணும் பொழுது எங்களுக்கு நிறையா கேஸில் எந்த க்ளூவும் கிடைக்கல. கடைசியாக இந்த கேஸில் மட்டும்தான் கிடச்சிச்சு. அதனால தான் இந்த வழியில் போகலான்னு முடிவெடுத்துருக்குறோம். கொஞ்ச நேரம் யோசிச்சவர், சரிதா தம்பி, எல்லாரையும் விட இந்த பசங்களை படாத பாடு படுத்திட்டாங்க. எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு தெரியாது. அவனுங்களாம் ஊட்டியில் ஏதோ ஒரு காலேஜில் 3வது வருஷம் படிக்கிற பசங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களோட படிப்பு என்னாச்சு? அது மட்டும் இல்லை தம்பி, நைட் அந்த பொண்ணை தாட்டி விட்டாங்கல்ல, அந்த பொண்ணு எங்கே போச்சுனே தெரியல, அந்த பொண்ணு பற்றின எந்த விதமான விஷயம் கிடைக்கல. ஊட்டியில் அந்த பையனோட அப்பா அந்த பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னாங்களே தவிர அந்த பிள்ளை என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரில தம்பி. ராமலிங்கம் சொல்லி முடித்த உடனே கொஞ்சம் தயக்கமாக இருந்த வேலு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுங்கள் தம்பி, என்ன வேணும்? துரைசாமியும் பெருமாளனும் எப்படி? ஏன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த பசங்க மேலே சந்தேகப்படுறதா இல்லை இவங்க மேலே சந்தேகப்படுறான்னு தெரில, நீங்கள் எப்படின்னு சொன்னால். அவரும் கொஞ்சம் தயக்கத்தோட பக்கத்தில் இருக்கக்கூடிய லோகுவை பார்க்க, லோகு உடனே, சார் ரெண்டு பேரும் செத்து போயிட்டானுங்க, ரெண்டு பேர்ட்டையும் போய் போட்டு கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், இன்னும் என்னையே சந்தேகப்படுறீங்களே சார். இல்லை லோகு, என்ன சார் வந்த பூசல் தான் முன்னாடி பேசுறதுக்கு அப்படி தயங்கப்படுவீங்க, இப்போ தான் அவனுங்களே இல்லையே, இன்னுமா சார், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார், சப் இன்ஸ்பெக்டரை வச்சு கண்டுபிடிக்கிட்டோம், உங்களுக்கு தான் நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்து தெரியுமில்ல, அந்த ஆள் சப் இன்ஸ்பெக்டரை போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் சொல்லுங்கள் சார். சரி தம்பி, ரெண்டு பேரும் கொஞ்சம் மோசமானவங்க தான்,
எனக்கு என்ன சந்தேகம்னா, அந்த பயலுக்கு எதுக்காக வந்தாங்க ஏன் வந்தாங்கங்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அவனுக்கு பொதுமக்களுக்கோ இல்லை வேறு எதுக்கோ இடையூறு கொடுக்காம தான் நின்றுட்டு இருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க பக்கத்து ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு கூட அந்த பசங்களோட சிறுசு சிறுசாக பேசிகிட்டு இருந்துச்சு. அவனுக்கு கேமராலாம் வச்சுருக்கிறத பார்த்தா ஏதோ பட ஷூட்டிங் எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. பட ஷூட்டிங்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுப்பாங்க இல்லையா, அப்படி எடுக்க வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. எதுக்காக இவங்க ரெண்டு பேருமே குசு குசுன்னு பேசிட்டு அந்த பசங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தாங்க, அந்த பொண்ணை தனியாக அனுப்புனாங்கன்னு தெரியல. ஆனால் இதில் ஏதோ தில்லுமுள்ளு இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. பொதுவாகவே பெருமாள் ஆகட்டும் துரைசாமி ஆகட்டும் குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று சரியான ஆட்கள் கிடையாது. இந்த பசங்க ஏதோ நல்ல பசங்களாக இருந்தால் திருப்பி பழி வாங்கியிருக்கோன்னு ஏன் உள் மனசுக்கு தோணுது? ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேர் அயோக்கியனுங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேஷனில் நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு அடிக்கிற கூத்தை என்னால் பார்க்கவே முடியாது. இன்ஸ்பெக்டர் அதை கண்டுக்கவே மாட்டார். இன்ஸ்பெக்டருக்கு சம்பளம் வாங்கணும், இன்ஸ்பெக்டராகவே இருக்கணும், சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும், அதான் அவருடைய எண்ணம். அதனாலே என்னமோ துரைசாமியோட இதெல்லாம் நல்லா தலை தூக்கி இருந்துச்சு. இதுக்கு பெருமாள் சைன் சக்கா போட ரெண்டு பேர் எத்தனையோ தப்பு பண்ணிட்டானுங்க. மாச சம்பளத்தை விட அவனுக்கு வாங்கின வெளியிடம் ரொம்ப அதிகம். அதனால இவனுங்களை சொல்லி நல்ல விதமாக சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை தம்பி. சரிண்ணா, அந்த பசங்க ஊட்டில் எந்த காலேஜில் படித்தாங்கன்னு சொன்னீங்க? அவர் யோசிச்சு பார்த்துட்டு காலேஜோட பேரை சொல்ல, அதுக்கப்புறமா ராமலிங்கத்துக்கிட்ட நன்றின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை பார்த்து வரேன்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் வேலுவும் லோகுவும் வெளியில் வராங்க. பைக்கில் ஏறி உட்காந்து போகும்பொழுது லோகு, சார் இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேராக நம்ம அந்த பசங்களை மீட் பண்ணி ஆகணும். அப்போது அங்கே போனால் தானே சரியாக இருக்கும். சார் என்ன விளையாடுறீங்களா? எப்போ ஊட்டிக்கு போய் எப்போ நீங்கள் கேஸை கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் நம்மக்கிட்ட கொடுத்து 4 நாள் ஆகிடுச்சு. அந்த ஆள் இன்னும் ஒரே நாளில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறான். எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? லோகு, அவசரப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம நிறுத்தி நிதானமாக கண்டுபிடிச்சாலும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். எதுக்காகவும் எக்காரத்தை கொண்டு யாரையும் தண்டிச்சிடக்கூடாது. இவங்கெல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது, ஏன் நீங்கள் சொல்கிறத வச்சே பார்க்கும்பொழுது அவங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஆனால் அதையும் நான் நம்ப முடியாது இல்லையா? எதையுமே தீர விசாரிச்சாகணும்ல. சரிதான் சார், தீர விசாரிக்கிறது தான் என்றைக்குமே நல்ல விஷயம். ஒருத்தர் சொல்கிறாங்கறக்காகவோ இல்லை 4 பேர் சொல்கிறாங்கறக்காகவோ ஒருத்தர் தப்பாக நினைக்கக்கூடாது. அதனால அவனுக்கு ஐயக்கம்தான் சார். சரி லோகு, நம்ம எதுவாக இருந்தாலும் நேரில் போனால் தான் தெரியும். சார் நேர்லினா ஊட்டி போக போகிறீங்களா? அந்த காலேஜுக்கா? சார் அவனுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 3வது வருஷம் படிப்பை முடிச்சிட்டானுங்களாமா? அதை டிஸ்கண்டினியூவா இல்லை முடிச்சானலான்னு தெரில. ஆனால் முடிச்சு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ போய் எப்படி சார் அவனை தேடுவீங்க? அதுவும் நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் காலு கால்னு கத்துவாரே சார். இன்ஸ்பெக்டரை விடுங்க, நான் இன்ஸ்பெக்டர் சொல்ல போகிறதே கிடையாது. கேஸ் விஷயமா நான் போக போகிறேன். அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாருன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டும். ஏன்னா சார் ஒரு கேஸ் பாதி தாண்டினோனையுமே பயங்கரமாக கெத்தாக பேசுகிறீங்க சார். ஆனால் அந்த பசங்களை எங்கே போய் எப்படி கண்டுபிடிப்பீங்க? காலேஜில் அட்ரஸ் வாங்கிட்டு போய் அந்த அட்ரஸில் அந்த பசங்க இல்லைன்னா என்ன சார் பண்ணுவீங்க? லோகு, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த உலகத்தில் முடியாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அந்த பசங்க எப்படி இந்த உலகத்தில் இருந்தான்னு ஆகணும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அந்த பசங்களை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். எஸ்ஐ வேலு ரொம்ப தைரியமாக சொல்ல அவர் வார்த்தைகளில் லோகுக்கே ஒரு தைரியம் வந்திருக்குது. ஆனால் அந்த பசங்க உயிரோடு இல்லை அப்படின்னா?